இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று திருச்சிலுவை பெருவிழா. திருச்சிலுவை பெருவிழா எப்படி வந்தது என்று நமக்கு தெரிவது நல்லது. அன்பானவர்களே, 4வது நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு பேரரசன், ரோமை பேரரசன், தன்னுடைய பகைவர்களை எப்படி வெல்லுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்த வேளையில் வானத்தில் சிலுவை தோன்றியது. சிலுவையினால் நீ வெல்வாய் என்று உணர்த்தப்பட்டான். அவன் வென்றான். சிலுவையை நினைத்து ஒரு புறையின மன்னன் தன்னுடைய படைகளோடு போருக்கு புறப்பட்டு கடுமையான பகைவரை வென்று ஒழித்தான். அவனுடைய தாயார் ஹெலேனா என்ற புனிதை, இப்பொழுது புனிதை என்று அழைக்கப்படுகிறார், அவர் இந்த காலகட்டத்திலேயே எருசலேமுக்கு சென்று இயேசு ஆண்டவர் அறையப்பட்ட அந்த சிலுவையை கண்டுபிடித்தார். அந்த சிலுவையை 7வது நூற்றாண்டிலே மறுபடியும் கடத்தி சென்று விட்டார்கள். ஹெராக்லியூஸ் என்ற அரசன் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்தான். அதை கண்டுபிடித்ததனுடைய நினைவாக சிலுவை பெருவிழா, சிலுவை திருச்சிலுவை பெருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை புத்தகம் 21வது அதிகாரம் 9வது வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், விஷ பாம்புகளால் கடிபட்டவர்களுக்கு கடவுள் மோசை வழியாக என்ன கட்டளையிடுகிறார், ஒரு மரத்தில் ஒரு செப்பினால் ஆன ஒரு பாம்பை தொங்குவிடு, அதை உற்று பார்ப்பவர் யாவரும் குணமடைவர் என்று கடவுள் சொன்னார். அப்படியே உற்று பார்த்தார்கள், குணமடைந்தார்கள். இது ஒரு நிழல், உண்மையான அடையாளம். அது ஒரு அடையாளம். உண்மையான நிகழ்வு எங்கே ஏற்படுகிறது? புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 12:32 வாசிக்கிறோம், நான் உயர்த்தப்பட்ட பின்பு, சிலுவையில் உயர்த்தப்படுகிறார், உயர்த்தப்பட்ட பின்பு நான் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்ளுவேன். சிலுவையை கோவிலில் வைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வீடுகளில் வைக்கிறார்கள். இந்த சிலுவை அடையாளத்தை நாம் வரைந்து கொள்ளுகிறோம். சிலுவை அடையாளத்தினால்தான் நமக்கு வெற்றி உண்டு என்று நமக்கு தெரியும். அவமான சின்னமாக இருந்த அந்த சிலுவை இயேசுவினுடைய அந்த சாவின் வழியாக வெற்றி சின்னமாக, வாழ்வின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக மாறியது. ஆகையினால் நாம் வரைந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் மீட்பின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சிலுவை நம்முடைய வாழ்வில் வாழ்வு தருகிறது, மீட்பு தருகிறது, விடியலை தருகிறது, இருளை ஒழிக்கிறது, ஒழித்து கட்டுகிறது. இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்து நம்பிக்கையோடு வாழ்வோம். அன்பின் தகப்பனே, இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, சிலுவைநாதர் வழியாக எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன். சிலுவை சாவு அவமானத்தின் சாவு என்று இருந்த ஒரு நிலையை முற்றிலுமாக மாற்றினார் உம்முடைய திருமகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து. நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்றால், உம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினீர், அவரோ தன் உயிரையே எங்களுக்காக சிலுவையில் கொடுத்தார். சிலுவை அடையாளம் வரையும் பொழுதும், சிலுவை அடையாளத்தினால் எங்களை மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுதும், சிலுவை அடையாளத்தை பார்க்கும் பொழுதும், நாங்கள் மீட்பிற்கான மக்கள், மீட்பை தினந்தோறும் அனுபவிக்க வேண்டிய மக்கள் என்பதை உணர்ந்து அதற்குரிய வாழ்வு வாழச் செய்தனர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா.